ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியன் கோஸ்டல் கார்டுல INS ஹிமிகிப் அப்படின்னு ஒரு ஷிப்பை கமிஷன் பண்றதுக்காக சி ட்ரையலுக்கு விட்டுருக்காங்க. அதுல உள்ள ஸ்டீத் டெக்னாலஜி, இதே மாதிரியான ஒரு பேர்ல உள்ள ஷிப் நம்ம இந்தியாவில் இருந்ததை பத்தி, அதுல உள்ள ஹிஸ்டரி இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோட தெளிவா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. INS ஹிமிகிப், இந்த ஷிப் ஏற்கனவே 1976ல இதே பேர்ல ஒரு ஷிப் ஆனது இந்தியன் நேவிட்ட கமிஷன் பண்ணாங்க 1976ல. அந்த ஷிப் ஆனது 2005ல டீகமிஷன் பண்ணிட்டாங்க. அந்த ஷிப்பை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு நீலகிரி கிளாஸ் பிரிகேட் அப்படிங்கிறாங்க. நீலகிரி கிளாஸ் பிரிகேட் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வச்சிருக்க இந்த INS ஹிமிகிப் 2020ல சி ட்ரையல்ஸ் விட்டுருக்கிறது கூட இதே கிளாஸ் தான் அப்படின்றாங்க. நீலகிரி கிளாஸ் பிரிகேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீலகிரி கிளாஸ் பிரிகேட் அப்படின்னா என்னன்னா, நாம பிரிட்டன் கூட ஒரு சிஎஃப் ஒரு ஷிப்பை 1971ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக அக்ரிமெண்ட் ஆனது போட்டிருந்தோம். பட் 1971 பங்களாதேஷி லிபரேஷன் மூவ்மெண்ட்ல நம்ம இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமா, நம்ம இந்தியா இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமா, பிரிட்டன் அதை பண்ண மாட்டேன்னு மறுத்ததுனால நாம நெதர்லாண்டு கூட சேர்ந்து நம்மளோட மொசாமகோவா டாக் லிமிட்டட்ல இந்த வகையான ஷிப்பை பில்ட் பண்ணோம். மொத்தம் 6 ஷிப்பை பில்ட் பண்ணோம். அந்த இண்டிஜீனியஸ் வெரைட்டி, நம்மளோட இண்டிஜீனியஸ் வெரைட்டிஸ் நிறைய, இண்டிஜீனியஸ் டெக்னாலஜிஸ் நிறைய அடாப்ட் பண்ணோம். உதாரணத்துக்கு ASW ஃபயர் அலாம் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கூட நம்ம அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த வகையான ஷிப்ஸ் தான் நம்ம நீலகிரி ஷிப் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம், நீலகிரி கிளாஸ் பிரிகேட் ஷிப்ஸ். இது ஏன் நீலகிரின்னு வச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்மளோட இண்டிஜீனியஸ் வெரைட்டி. இதே வகையில ப்ரொடியூஸ் பண்ணப்படுற ஒரு ஷிப் தான் INS ஹிமிகிப் அப்படின்னு இப்போ 2020ல சி ட்ரையல்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஷிப். இந்த ஷிப்பை எப்போ வந்து உருவாக்குறதுக்கு பிளான் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 2018ல பிளான் போட்டாங்க. அதே மாதிரி இந்த ஷிப் எப்போ கமிஷன், அதாவது கமிஷனுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023ல வரும் அப்படின்றாங்க. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஸ்டீத் கிளாஸ் வெரைட்டி ஷிப் அப்படின்றாங்க. ஸ்டீத் கிளாஸ் வெரைட்டி ஷிப் அப்படின்னா என்னன்னா, இதுவும் ஒரு ஃபைட்டர் வகை தான், நீலகிரி அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டீத் கிளாஸ் வெரைட்டி அப்படின்னா என்னன்னா, இதை மிலிட்ரி கேமோஃப்ளேஜ் வகையான ஷிப் அப்படின்வாங்க. மிலிட்ரி கேமோஃப்ளேஜ் அப்படின்னா ஒரு டெக்னிக் யூஸ் பை மிலிட்ரிஷியன்ஸ், மிலிட்ரியில இருக்கக்கூடிய யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். என்னன்னா, இப்ப காட்டுக்குள்ள ஒரு மிலிட்ரிக்காரங்க போறாங்கன்னா அவங்க கொடியையும் பச்சை கலர்ல இருக்கக்கூடிய டிரெஸ்ஸையும் போட்டு போவாங்க. இதன் மூலியமா அவங்க தென்படுறது, மற்ற நாட்டு எல்லாம் எதிரிக்கு தென்படுறது ரொம்ப ரேரான கேசஸ்ல தான் பாசிபிலிட்டி இருக்கும். சோ அந்த வகையான கேமோஃப்ளேஜ் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த வகையான ஒரு கேமோஃப்ளேஜ் தான் இந்த ஷிப்ட் இருக்கு. இது கேமோஃப்ளேஜ் ஆனது ரேடார் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் காமிக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரேடார் ஆனது ஒரு பொருள் மேல பட்டதுக்கு அப்புறமா சிக்னேச்சர் அப்படிம்பாங்க, அதோட வடிவத்தை திருப்பி தர்றது வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆனாதான் முடியும். பட் ரிஃப்ளெக்ட் ஆகாம அப்படி போயிடுச்சுன்னா அங்க ஒரு இடத்துல எந்த வகையான ஷிப்போ சம்திங் இல்ல அப்படின்றது ஒரு அர்த்தம். இந்த வகையில இந்த ஷிப் ஆனது ஸ்டீத் டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால சிக்னேச்சர் ஆனது ப்ராப்பரா ரிசீவ் ஆகாது அப்படின்றாங்க. இப்படி ரிசீவ் ஆகாத காரணத்தினால ஷிப் ஒன்று இருக்கிறது தென்படாது அப்படின்றாங்க. இதன் மூலியமா இந்த ஷிப் ஆனது மற்ற நாட்டு எதிரிகள்டையோ இல்ல எதிரி வேற நாட்டு வேற எதிரிகள்டையோ தென்படாம ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றாங்க. இது நம்ம ICGக்கு ரொம்ப உதவியா இருக்க போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் ஓஷன்லயும் அரேபியன் சீலையும் பே ஆஃப் பெங்கால்லையும் நடக்கக்கூடிய பைரசிய தடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். பைரட்ஸ்க்கு இந்த ஷிப் இருக்கக்கூடிய திசையானது ரேடார் மூலியமாவோ எந்த வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் மூலியமாவோ கண்டறிகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிருது. இந்த நிலைமையில ICG இந்த ஷிப்பை யூஸ் பண்ணி அவங்கள ஈஸியா அரெஸ்ட் பண்ணலாம், அவங்களோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ ப்ரொஹிபிட் பண்ணலாம், நிப்பாட்டலாம். இந்த வகையில இந்த ஷிப் ஆனது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம INS ஹிமிகிரி, அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் INS ஹிமிகிரி 1976, ஆல்சோ ஸ்டீத் டெக்னாலஜி அப்படின்னு அதுல யூஸ் பண்ணப்பட்ட டெக்னாலஜி இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். இதே மாதிரி நிறைய வகையான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நாலேஜ்க்காக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.